பாட தலைப்பு சுவாச நுரையீரல் கொள்ளளவுகள் மற்றும் கொள்திறன்கள். பாட தலைப்பிலேயே பாதி விவரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சுவாசத்தின் பல்வேறு நிலைகளில் கொள்ளளவுகள் எவ்வாறு மாறுபாடு அடைகின்றன, அந்த கொள்ளளவுகள் எப்படி கொள்திறன்களை தீர்மானிக்கிறது, அதை பற்றிய பாடம்தான் இது. இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் உள்ள விவரங்களை நம்ம ரெண்டாக பிரித்து நம்ம புரிஞ்சுக்கணும். இடது பாதியில் இருப்பது கொள்ளளவுகள், வலது பாதியில் இருக்கிறது கொள்திறன்கள். முதல்ல நம்ம கொள்ளளவுகள் என்ன, நுரையீரலினுடைய பல்வேறு கொள்ளளவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை பாருங்கள். நான்கு விதமான கொள்ளளவுகள் இதில் நம்ம சொல்லியிருக்கிறோம். முதல்ல இங்கே இருக்கக்கூடிய விடி அப்படிங்கிறது டைடல் வால்யூம் ஆங்கிலத்தில், தமிழில் ஓய்வு நிலை மூச்சு காற்றளவு. இந்த ஓய்வு நிலை மூச்சு காற்றளவு என்பது சாதாரணமாக நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கும் பொழுது 500 மில்லி லிட்டர் காற்று உள்ளே நுழைஞ்சு வெளியில் போகுது. படத்தை பாருங்கள். இந்த படத்தினுடைய இடது பகுதியில் இருப்பது கொள்ளளவுகள், வலது பக்கம் இருப்பது கொள்திறன்கள். நான்கு விதமான கொள்ளளவுகள் இருக்கின்றன. கொள்ளளவு ஒன்று ஓய்வு நிலை மூச்சுக்காற்றளவு, ஆங்கிலத்தில் டைடல் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். அதை விடிங்கிற எழுத்தாலேயோ அல்லது டிவிங்கிற எழுத்தாலேயோ நம்ம குறிக்கலாம். இயல்பாக நாம் இருக்கும் பொழுது எவ்வளவு மூச்சுக்காற்று நம்முடைய நுரையீரல்களை போயிட்டு வருது, அதுதான் டைடல் வால்யூம் அல்லது ஓய்வு நிலை மூச்சுக்காற்றளவு. இது 500 மில்லி லிட்டர் ஆகும். இப்போ படத்தை பாருங்கள். இந்த படத்தின் இடது பக்கம் இருப்பது கொள்ளளவுகள், வலது பக்கம் இருப்பது கொள்திறன்கள். நுரையீரலுடைய கொள்ளளவுகளை நான்கு விதமான கொள்ளளவுகளாக நம்ம பார்க்கலாம். கொள்ளளவு ஒன்று ஓய்வு நிலை மூச்சுக்காற்றளவு, ஆங்கிலத்தில் டைடல் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய குறியீடு விடி அல்லது டிவி. சாதாரணமாக நம்ம ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது 500 மில்லி லிட்டர் காற்றானது நம்முடைய சுவாச பாதைக்குள் போயிட்டு நுரையீரலுக்குள் போயிட்டு வெளியில் வருது. ஆனால் இதே அளவு காற்றானது கடின உடற்பயிற்சியில் ஈடுபடும் பொழுது 4-10 மடங்கு அளவு அதிகரித்து சட்டையற குறைய 5000 மில்லி லிட்டர் காற்று கூட உள்ளே போயிட்டு வரும். அந்த அளவுக்கு நம்முடைய நுரையீரல் விரிஞ்சு கொடுக்கும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறத கொள்ளளவு உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு, ஆங்கிலத்தில் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அதனுடைய குறியீடு ஐஆர்வி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பாக நம்ம மூச்சுக்காற்று போயிட்டு வர்றதை விட வலுக்கட்டாயமாக வலிந்து நம்ம மூச்சை எவ்வளோ தூரம் இழுக்கலாமோ அதுதான் இந்த ஐஆர்வின்னு சொல்லக்கூடிய உச்சுவாச சேமிப்பு கொள்ளளவு. வலுக்கட்டாயமாக நம்ம எவ்வளோ மூச்சை உள்ளே இழுக்கலாம், 2500 முதல் 3000 மில்லி லிட்டர் வரை நம்முடைய மூச்சை சாதாரணமாக உள்ளே இழுக்கலாம். இந்த கொள்ளளவுக்கு பேர் தான் உச்சுவாச சேமிப்பு கொள்ளளவு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெளிச்சுவாச சேமிப்பு கொள்ளளவு, ஆங்கிலத்தில் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அதனுடைய குறியீடு இஆர்வி. எப்படி நம்ம வலிந்து மூச்சை உள்ளே இழுக்க முடியுமோ அதே மாதிரி வலிந்து நம்ம மூச்சை வெளியில் விடவும் முடியும். இயல்பாக நம்ம வெளியில் போகிற மூச்சுக்காற்றை விட வலுக்கட்டாயமாக நம்ம மூச்சுக்காற்றை வெளியில் தள்ளும் பொழுது எவ்வளவு காற்றை நம்ம வெளியில் தள்ள முடியும், 1000-1100 மில்லி லிட்டர் அதிகமான காற்றை நம்ம வெளியில் தள்ள முடியும். இந்த அளவீடு தான் வெளிச்சுவாச சேமிப்பு கொள்ளளவு, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அடுத்தது இந்த கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய எஞ்சிய கொள்ளளவு, ஆங்கிலத்தில் ரிசர்வ் வால்யூம், குறியீடு ஆர்வி. நம்ம எவ்வளவு மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து எவ்வளவு மூச்சுக்காற்றை வலுக்கட்டாயமாக வெளியில் தள்ளினாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு காற்றானது நுரையீரலுக்குள்ளேயே தான் இருக்கும், அது வெளியிலே போகாது. அந்த கொள்ளளவுக்கு தான் எஞ்சிய கொள்ளளவுன்னு பேர். எஞ்சிய கொள்ளளவு எவ்வளவு, 1100 மில்லி லிட்டர்லேருந்து 1200 மில்லி லிட்டர் காற்று நம்முடைய நுரையீரலில் எப்போவுமே தங்கியிருக்கும். இது நாலாவது கொள்ளளவு. இப்போது படத்தினுடைய வலதுபுறம் இருக்கக்கூடியதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். படத்தினுடைய வலதுபுறம் என்ன இருக்குது, நுரையீரல் சுவாச கொள்திறன்கள் இருக்குது. இந்த கொள்திறன்கள் என்பது எப்படி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கொள்ளளவுகளுடைய கூட்டுத்தொகை கொள்திறன்களாக மாறுகிறது. எத்தனை கொள்திறன் சொல்லியிருக்கிறோம், கொள்திறன் ஒன்று உயிர்ப்பு திறன் வைட்டல் கெப்பாசிட்டி, கொள்திறன் 2 இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி,
உட்சுவாச கொள்திறன். மூணாவதா வெளிச்சுவாச திறன், எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. நாலாவதா ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி, செயல்படும் எஞ்சிய கொள்திறன். ஐந்தாவதா டோட்டல் லங் கெப்பாசிட்டி, மொத்த நுரையீரல் கொள்திறன். ஐந்து விதமான கொள்திறன்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த பக்கத்திலேருந்து. சுவாச நுரையீரல் கொள்திறன்களில் நம்ம முதன்முதலாக பார்க்க இருப்பது உயிர்ப்பு திறன். உயிர்ப்பு திறன் ஆங்கிலத்தில் வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். வைட்டல் கெப்பாசிட்டியை விசி அப்படின்னு எழுதுகிறோம். இந்த படத்தை பாருங்கள். உயிர்ப்பு திறன் என்பது ஒரு அதிகபட்சமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்த பிறகு வெளியேற்றப்படும் அதிகபட்சமான மூச்சுக்காற்றினுடைய அளவு. அதை தான் இந்த படம் சொல்லுது. இந்த உயிர்ப்பு திறனில் மூன்று விதமான கொள்ளளவுகள் அடங்கியிருக்கு. முதல் கொள்ளளவு மூச்சுக்காற்றளவு, டைடல் வால்யூம். இரண்டாவது கொள்ளளவு உச்சுவாச சேமிப்பு கொள்ளளவு, இன்ஸ்பிரேஷனல் ரிசர்வ் வால்யூம், ஐஆர்வி. மூணாவது வெளிச்சுவாச சேமிப்பு கொள்ளளவு, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இஆர்வி. அப்போ விசி என்பதை எப்படி நம்ம கொண்டு வரலாம்? இங்கே பாருங்கள், விசி இஸ் ஈக்குவல் டு இஆர்வி விடி ப்ளஸ் ஐஆர்வி. மூன்று கொள்ளளவுடைய கூடுதல் தான் இந்த உயிர்ப்பு திறன். சுவாச நுரையீரல் கொள்திறன்களில் நம்ம முதலாக பார்க்க போகிறது உயிர்ப்பு திறன். உயிர்ப்பு திறன் என்பதை ஆங்கிலத்தில் வைட்டல் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். விசிங்கிற குறியீடால் குறிப்போம். இந்த படத்தை பாருங்கள். உயிர்ப்பு திறனில் என்னென்னலாம் அடங்கியிருக்கு? ஒரு அதிகபட்சமான உச்சுவாசத்திற்கு பிறகு வெளியேற்றப்படக்கூடிய அதிகபட்சமான காற்றினுடைய கொள்ளளவு தான் நம்ம உயிர்ப்பு திறன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உயிர்ப்பு திறனில் எத்தனை கொள்ளளவுகள் இருக்குது பார்க்கலாமா? முதல்ல பாருங்கள், மூச்சு காற்றளவு, டைடல் வால்யூம் இருக்குது. உச்சுவாச சேமிப்பு கொள்ளளவு, இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இருக்குது. வெளிச்சுவாச சேமிப்பு கொள்ளளவு, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இருக்குது. அப்போ விசி என்பது இந்த மூன்றினுடைய கூட்டுத்தொகை. இங்கே பாருங்கள், விசி இஸ் ஈக்குவல் டு இஆர்வி ப்ளஸ் விடி ப்ளஸ் ஐஆர்வி. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கொள்திறன் உச்சுவாச கொள்திறன், இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. உச்சுவாசம் என்பது எப்படி நடக்கும்? ஒரு வெளிச்சுவாசத்துக்கு பிறகு நடக்கும். ஒரு இயல்பான வெளிச்சுவாசத்திற்கு பிறகு வலிந்து உள்ளிழுக்கப்படக்கூடிய காற்றினுடைய மொத்த அளவு, ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், உச்சுவாச கொள்திறன் அப்படின்னு சொல்கிறோம். ஐசி, ஐசி இஸ் ஈக்குவல் டு டைடல் வால்யூம் ப்ளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இந்த படத்தை பாருங்கள். இந்த ஐசியில் என்னென்ன அடங்கியிருக்கு? மூச்சு காற்றளவு இருக்குது, உச்சுவாச சேமிப்பு கொள்ளளவு இருக்குது. ஸோ இந்த ரெண்டினுடைய கூட்டுத்தொகை தான் உச்சுவாச திறன். அடுத்தது மூன்றாவதாக வெளிச்சுவாச திறன், எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. எக்ஸ்பிரேஷனுங்கிறது எப்போ நடக்கும்? உச்சுவாசத்துக்கு பிறகு நடக்கும். ஒரு இயல்பான உச்சுவாசத்துக்கு பிறகு வலிந்து விசையோடு நம்ம வெளியேற்றக்கூடிய காற்றின் அளவு தான் இந்த எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அல்லது வெளிச்சுவாச திறன். வெளிச்சுவாச திறனில் என்னென்ன அடங்கியிருக்கு படத்தை பாருங்கள். டைடல் வால்யூம் இருக்குது, மூச்சு காற்றளவு இருக்குது, வெளிச்சுவாச சேமிப்பு கொள்ளளவு இருக்குது. இது ரெண்டினுடைய கூட்டுத்தொகை தான் ஈசி என்பது. இங்கே பாருங்கள், ஈசி இஸ் ஈக்குவல் டு விடி ப்ளஸ் இஆர்வி. நாலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கொள்திறன் செயல்படும் எஞ்சிய கொள்திறன், ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி, எஃப்ஆர்சி. இது எதை சொல்லுது? இந்த படத்தை பாருங்கள். இது இயல்பான உச்சுவாசம் வெளிச்சுவாசம். ஒரு இயல்பான வெளிச்சுவாசத்திற்கு பிறகு நுரையீரல் தங்கக்கூடிய காற்றை சொல்கிறது. இந்த கொள்திறனுக்கு இரண்டு கொள்ளளவுகளுடைய கூடுதல் நம்ம வரும். என்னென்ன கொள்ளளவுகள்? வெளிச்சுவாச சேமிப்பு கொள்ளளவு, எஞ்சிய கொள்ளளவு.
இது ரெண்டினுடைய கூடுதல் தான் இந்த எஃப்ஆர்சி அப்படிங்கிறது. எஃப்ஆர்சி இஸ் ஈக்குவல் டு இஆர்வி மற்றும் ஆர்வி ஆகியவற்றினுடைய கூட்டுத்தொகை. செயல்படும் எஞ்சிய கொள்திறன் என்பது வெளிச்சுவாச கொள்திறன் மற்றும் எஞ்சிய கொள்திறன் ஆகியவற்றினுடைய கூட்டுத்தொகை. ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கொள்திறன் என்பது மொத்த நுரையீரல் கொள்திறன், டோட்டல் லங் கெப்பாசிட்டி, டிஎல்சி அப்படின்னு குறிப்போம். மொத்த நுரையீரல் கொள்திறன் என்றால் என்ன? ஒரு நுரையீரல் எந்த அளவுக்கு அதிகபட்சமாக விரிவடைந்து காற்றை ஏற்றுக்கொள்கிறதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மொத்த நுரையீரல் கொள்திறன் சொல்கிறோம். ஏன் நம்ம மூச்சு காற்று வெளியிடுறத வச்சு சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கொள்ளளவு அதிகமாக இருக்குது? உச்சுவாச கொள்ளளவு தான் அதிகமாக இருக்குது. எதை விட? வெளிச்சுவாச கொள்ளளவை விட. அப்போது இந்த ரெண்டில் எந்த நிகழ்ச்சியில் அதிகபட்சமான விரிவடைதலை வந்து நுரையீரல் ஏற்றுக்கொள்ளும்? உச்சுவாசத்தின் பொழுது தான், ஐஆர்வியின் பொழுது தான். அதனால தான் வலிந்து நம்ம காற்றை உள்ளிழுக்கும் பொழுது நுரையீரல் எந்த அளவுக்கு விரிவடைந்து அதிகபட்சமான காற்றை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த திறனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஎல்சின்னு சொல்கிறோம், டோட்டல் லங் கெப்பாசிட்டி, மொத்த நுரையீரல் கொள்திறன் சொல்கிறோம். இந்த மொத்த நுரையீரல் கொள்திறன் என்பது எதனுடைய கூட்டுத்தொகை? படத்தை பாருங்கள். இது விசி. விசியில் மூன்று கொள்ளளவுகள் இருக்குது. விசிக்கு கீழே என்ன இருக்குது? எஞ்சிய கொள்திறன் இருக்குது. அப்போது டிஎல்சி என்பது விசி ப்ளஸ் ஆர்வி, அதாவது வைட்டல் கெப்பாசிட்டி ப்ளஸ் ரெசிடுவல் வால்யூம். இந்த ரெண்டினுடைய கூட்டுத்தொகை தான் டிஎல்சி என்பது. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நுரையீரலில் எத்தனை விதமான கொள்ளளவுகள் இருக்குது, பல்வேறு விதமான சுவாச நிலைகளில் அதனுடைய கொள்ளளவுகள் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு பிறகு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த கொள்ளளவுகளுடைய கூட்டுத்தொகை எப்படி கொள் திறன்களாக மாறுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். சுவாச நுரையீரல் கொள்ளளவுகள் மற்றும் கொள்திறன்களை காண உதவக்கூடிய இந்த படத்திற்கு ஸ்பைரோகிராம் என்று பெயர். ஸ்பைரோகிராம் என்ற வரைபடத்தின் மூலமாக நுரையீரல் சுவாச கொள்ளளவுகளையும் நுரையீரல் சுவாச திறன்களையும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம நிமிட சுவாச கொள்ளளவு அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். நிமிட சுவாச கொள்ளளவுனா என்ன? ஒரு ஆரோக்கியமான மனிதனில் ஒரு நிமிடத்திற்கு அவனுடைய சுவாச பாதையில் எவ்வளவு காற்று உள்ளே செல்கிறது அதுதான் ஒரு நிமிட சுவாச கொள்ளளவுன்னு பேர். இதை நம்ம எப்படி கணக்கீடு செய்யலாம்? ஒரு ஆரோக்கியமான மனிதனுடைய இயல்பான மூச்சு காற்று 500 மில்லிலிட்டர், அவனுடைய இயல்பான சுவாச வீதம் நிமிடத்திற்கு 12 முறை, இந்த இரண்டையும் பெருக்கினால் கிடைப்பது 6000 மில்லிலிட்டர். அப்போது ஒரு ஆரோக்கியமான மனிதனில் ஒரு நிமிடத்திற்கு சுவாசப்பாதையில் செல்லும் காற்றினுடைய அளவு 6000 மில்லிலிட்டர் அல்லது 6 லிட்டர். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பயனற்ற இடம், ஆங்கிலத்தில் டெட் ஸ்பேஸ். நுரையீரலுக்குள்ளே போகிற எல்லா காற்றும் வாயு பரிமாற்றத்தில் ஈடுபடுறதில்லை. ஒரு குறிப்பிட்ட அளவு காற்று வாயு பரிமாற்றத்தில் ஈடுபடாமலே நுரையீரலை விட்டு வெளியில் போயிடும். இந்த காற்றுக்கு தான் பயனற்ற இடம் அப்படின்னு பேர். நுரையீரலில் வாயு பரிமாற்றத்தில் ஈடுபடாத காற்று அப்படின்னு பேர். இதனுடைய அளவு 150 மில்லிலிட்டர். ஒரு ஆரோக்கியமான மனிதனின் நுரையீரல் சுவாச அளவீடுகளை நம்ம பார்த்தோம். நுரையீரல் சுவாச கொள்திறன்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு தொடர்ச்சியான உடற்பயிற்சியும் யோகாவும் மிகவும் அவசியம்.